வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினி பேசுறேன். நிறைய பேர் வந்துட்டு மூலம் பௌத்திரம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நிறைய ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் போயிட்டு எங்கிட்ட வந்து நீங்க வீடியோவே போடலையே அதை பத்தி அப்படின்னு கேட்டாங்க. நான் வீடியோவே போடல. நீங்க ஆக்சுவலி நீங்க வீடு தெரியுங்களா? தெரியல, என் வீடியோ எல்லாம் தெரியாது. நீங்க எப்படி வந்தீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு? அவள் பேசல வேணாம். ஏற்கனவே சஜஷன் பண்ணாங்க இங்க போன அப்படின்னு வந்துட்டீங்க. நீங்க இதுக்கு Facebook YouTube எதுலயே வீடியோ பார்த்ததே இல்ல இல்ல? YouTubeல மட்டும் நான் பார்த்தேன். அவர் சொன்ன அப்புறம் பாத்துக்கோங்க. நான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த உலக முழுக்க உள்ள எல்லா தமிழ் பேசுறவங்க வீட்டுக்குள்ளயும் ஆஷா வந்து போயிட்டா, அவங்க வீட்டுல ஒருத்தியா இருக்கா, அவங்கள ஒன்றோடு ஒன்றா கலந்துட்டா, நான் அவங்க வீட்டு பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க நம்ம கூட இருக்க ஒருத்தவங்க என்னை பார்த்ததே இல்லையா? அவர் வந்துட்டு இந்த பட்டில சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் நில்மா, யாரும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த மூலம் பௌத்திரம் பத்தி விழிப்புணர்வு நான் ஏற்படுத்தலையோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வந்துச்சு. பௌத்திரம் அப்படின்னா என்ன? பைலஸ் அப்படின்றது என்னன்னா, ஆசன வாயில மோஷன் போகும்போது வெளியே வந்துட்டு மோஷன் போய் முடிச்சப்பறம் உள்ள போயிடலாம். டிகிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, ஃபோர்த் டிகிரி. சிலருக்கு மோஷன் போனப்ப வெளியே வந்துடும், கை வச்சு உள்ள தள்ளினா உள்ள போகும். சிலருக்கு வெளியவே நிற்கும், சின்ன ஆனல் டேக் மாதிரி ஒரு நரம்பு மாதிரி ஒரு புடைப்பு இருக்கும், அது நீங்கள் வாஷ் பண்ணமா தெரியும். சிலருக்கு ரத்தமாக இருக்கும், சிலருக்கு வலி எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரி பைல்ஸ்க்கு வந்து ஹோமியோபதியில் வந்துட்டு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி கரைஞ்சி உள்ள போகிறது தான். அங்கே இருக்கிற ரத்த குழாய்களோட புடைப்பு தான் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம், சரியா? அது ஓகே. பௌத்திரம்னா என்ன? பௌத்திரன்றது மோஷன் போகிற இடத்துல சின்னதாக முகப்பரு மாதிரி ஒரு சின்ன மேடு தான் தெரியும். தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? இருந்ததா அந்த நீங்க தலையாட்டிங்கன்னா வீடியோல தெரியாது. ஆமா, அப்படி சொல்லணும். சின்ன மேடு மாதிரி இருந்துச்சா, அந்த மேடு வந்து குட்டியோண்டு பிம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனா செம்மையா வலிக்கும், பயங்கரமா தெரிக்கும். அது வந்துட்டு தாங்கவே முடியாதமா வலிக்குதுமாங்க. நிறைய பேர் ரொம்ப துடிச்சு நான் பாத்திருக்கேன். அப்ப வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துட்டா சரியாக நினைப்பாங்க. ஆக்சுவலி அது எதோட விளைப்பாடுதான் இப்ப இந்த படத்தை காமிச்சிங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும். இப்ப இதுதான் உள்ள அந்த சலம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு பைப், இவங்க ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்டு, இங்கேருந்து ஒரு பைப் வந்து வெளியே ஓப்பனிங். இதே பேஷண்ட்டுக்கு ஒரு மாதம் முன்னாடி இந்த ஸ்கேன் எடுத்திருக்காங்க. இதுக்காண்டி என்ன பண்ணீங்க நீங்கள்? எந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லக்கூடாது. இதுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிங்க, சத்தமாக பேசுங்க. சரி, ஒரு மாதம் ஆப்ரேஷன் பண்ணிங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு ஸ்கேன் பார்க்கும் என்ன சொன்னாங்க? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 சென்டிமீட்டர் இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணப்பறம் அதே இது 4 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பௌத்திரம் இருக்குன்னு. சரி, திருப்பி பேண்ட்டாக வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்லுன்னா, உங்களுடைய குடலுக்குள்ள இவ்வளோ பெருசாக ஒரு சலை கட்டி இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகியோ இல்லை ரெகுலராக மோஷன் போகாதனாலையோ இல்லை நிறைய காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து அங்கே ஒரு சலை கட்டி இருக்கு. அந்த சலை கட்டி வந்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் அளவுக்கு இருக்கும். அது என்ன பண்ணும்னா, பெருசானோடனே வெளியே வந்து கண் திறக்கும். வெளியே திறக்கிற கண்ணு தான் நீங்கள் பார்க்குற அந்த ஆப்சஸ். ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி வச்சு இப்படி பொழந்து வச்சுருவாங்க, அதுவாக காஞ்சி சலம் ஃபுல்லாக வடிஞ்சு முடிச்சு இதாகுது. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற சலத்தை க்யூர் பண்ணாமல் இதை மட்டும் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்னொரு பக்கம் கண்ணு திறக்கும். அது மாதிரி ஆசனாவை சுற்றி 15 இடத்துல நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் 14வது ஒரு இடத்துல திருப்பி வரும். நிரந்தர தீர்வு என்னென்னா, உள்ள ஆப்சஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறது தான். ஒரு ஆப்ஸ், ஒரு சலம் இருக்கு, சலத்தை ரிமூவ் பண்ணிட்டு க்யூர் ஆயிடாது. காஸை க்யூர் பண்ணணும், சரிங்களா? அப்ப அந்த அந்த ஆப்சஸ் ஃபார்ம் ஆகாம தடுக்கணும், இருக்கிற ஆப்சஸ் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணணும். எப்படி இங்க ஒரு கட்டி வந்துச்சுன்னா, இப்போ ஒரு அடிக்கடி விடா, ஒவ்வொரு சீசனுக்கும் வெயில் காலம்னா என் பிள்ளைக்கு கட்டி வருது ஆப்சஸ். ஹோமியோபதியில் இப்போ சைலீஷியா, ஆர்சனிக்கம், மைரிஸ்டிக்கா, நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அது மாதிரி கட்டியே திரும்பி வரவே வராது. சீசனலாக குழந்தைங்களுக்குலாம் கட்டி வருதுன்னு கூட்டிகிட்டு வருவாங்க, கட்டியே வராது. இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அந்த சலத்தை, ஹோமியோபதியில் ஃபிஸ்டுலா இருக்க பயோனியான ஒரு மருந்து இருக்குது, அதில் மாதிரி ஒரு பெஸ்ட் மெடிசன் எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த டெண்டன்சி இப்போ ஃபிஸ்டுலாவே அது அவ்வளோ குறைக்கும். நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் கிட்டே போயிட்டு அந்த மருந்து சாப்பிட்டு அந்த ஃபிஸ்டுலாவை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியல, அந்த டாக்டராலே சரி பண்ண முடியல, ஒரு 4 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, 6 மந்த்ஸ் எடுத்துட்டீங்க, அப்பயும் சரியாகலைன்னு அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு போகலாம். நீங்கள் சர்ஜரி பண்ணிவிட்டு ரிவர்ஸில் வரீங்க எல்லாரும் என்கிட்ட, சர்ஜரி பண்ணி வேதனை அனுபவிச்சு அந்த புண்ணை, நிறைய பேருக்கு அந்த ஆசனமெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு புண்ணை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க ஃபுல்லாக சலம் அடிக்கிறதுக்கு. அது ஃபுல்லாக பேட் வச்சுட்டே இருக்கணும் இல்லையா? எவ்வளோ ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அதுக்கு 6 பாத் உட்காரணும், அதுக்கு 2 சொம்பு தண்ணியில் 3 ஸ்பூன் எப்சாம் சால் போட்டு கொதிக்க வச்சுட்டு 1 மூடி கிளிசரின் ஊற்றி
அதை ஒரு தாம்பூல தட்டில் ஊற்றி காலையில் சாயந்தரம் உட்காரது போய் தான் சிக்ஸ் பார். அந்த மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா இந்த ஆசனம் வாய் கடுப்பு, நம்ம பௌத்திரம் வர தன்மை, நம்ம உள்ள பெருசாக சலமாகிறது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் சுத்தமாக உங்களை வச்சுக்கும். அந்த டிப்ஸ் நீங்கள் எல்லாருமே வீட்லேயே பண்ணலாம், அதுக்கு ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கணும்னு தேவையில்லை. பட் மருந்தாக எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக, இன்னும் கொஞ்சம் வேகமாக அதுக்கான தீர்வு கொடுத்துடலாம் சரிங்களா. நம்மளுக்கு வந்துட்டு மன உளைச்சல் மிச்சமாகும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வயசுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவை. இப்பயே நம்மளுக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துருச்சு, நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணல, நல்லது கெடுத்து பார்க்கல, எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்லாம் யோசிச்சிங்களா? அப்பலாம் நான் வந்து டிரைவிங்ல இருக்கனால வந்து நம்ம இப்பதான் ஒரு 2 வருஷமா சிங்கப்பூர்ல வண்டி ஓட்டிருக்கேன். இப்பதான் வாழ்க்கையை தேடி வெளிநாட்டு பயணம் போயிருக்கீங்க? வெளிநாடு வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. வண்டியில ஓட்ட ஆரம்பிச்சு இப்போ 2 வருஷம் ஆரம்பிச்சு, இப்ப மேரேஜ் முடிஞ்சு ஒரு 4-5 மாசத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோடனே இது என்ன நினைச்சுக்கோங்கன்னா கண் திருஷ்டி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது இப்ப சரி பண்ணிடுவேன், நீங்க நிம்மதியா போயிட்டு ஒய்ஃப கன்சீவ் ஆக்கிருங்க, கன்சீவ் ஆக்கிட்டு ஃபாரின் போயிருக்கேன். வாவ், மேரேஜ் முடிச்சு 4-5 மாசம் ஆச்சு, நீங்க 9th ல சொல்றீங்க. லாஸ்ட் டிசம்பர்ல மேரேஜ் முடிச்சு போயிட்டு திரும்ப இந்த பிரச்சனை. ஓ, மேரேஜ் முடிச்சு 4-5 மாசத்துல ஊருக்கு போனீங்க? போயிட்டு திரும்ப வந்துட்டேன். வந்து திரும்ப ஒரு 5 மாசம் ட்ரீட் பண்ணி ஒரு ஆஸ்பத்திரி அப்படியே போயிட்டு சரி நல்லபடியா போயிட்டு உங்க பையனுக்காண்டி நீங்க நிறைய சம்பாதிச்சு நல்லபடியா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட உங்க குழந்தைங்க இருக்கணும். ரொம்ப நன்றி. சரி, நான் இது ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி, லவ் யூ ஆல்.